ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, திணைப்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். திணைப்பொங்கல் செய்யறதுக்கு திணை அரிசி 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது 2-3 முறை கழுவிடலாம். கழுவியாச்சு. தண்ணி வந்து எடுத்த திணை அரிசி எடுத்த கப்பில் 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அளவு சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இதே குக்கராக இருந்தால் இதே அளவு வச்சுட்டு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஆயிடுச்சு. திணைப்பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வந்திருக்கு. பொங்கல் தாளிச்சிடலாம். நெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 10 போல முந்திரி சேர்த்துக்கலாம். பதினஞ்சு பொங்கல் சேர்த்துடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை சேர்த்துக்கினாலே நமக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராது, வெயிட் லாஸ் இதுக்கெல்லாம் யூஸாக இருக்கும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். சத்தான சுவையான திணை அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.